So hi everyone, welcome to Under Woman YT. So vandathu innikku nama endha vlog paaka porom pathinga Bakrid. So Bakrid ku vandu nama engala ponu enna saapto. So andha mari vishayangal vandu neenga vlog kula paakalam. Na appra innor vishayam enna nu kettingna nama vandha avaru surprise ana or location ku poporom. Andha endha location na solla maten, neenga patherinjikenga. Hi guys, nama enga indha start pandrom nu pathinga வீட்டு மொட்டை மாடியிலேருந்து டுடே பக்ரீத். ஸோ அதனால் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ செம்ம மழைனால பூ மேலே விழுந்து அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருக்கு. நானும் அதே சாக்கில் ரெடி ஆகிட்டேன். ஸோ ஹவ் இஸ் மீ, இட்ஸ் குட். இன்னைக்கு ஒரு நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால சரியான மங்கி தொல்லை. மங்கி பிரியாணி சாப்பிட்டு இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். ஸோ நம்ம பக்ரீத் அவுட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம எங்கே போகிறோங்கிறத அப்புறமா சொல்கிறேன். ஸோ வியூ செம்மையாக இருந்துச்சு. மலை, நேச்சர், ஒரு வீடியோ எடுக்க இவன் மண்டை சம்மதிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் ஓரம் கொடுறான், அங்கே இங்கேன்னு திணறி பார்த்தேன், கொடுக்கல. அதை தள்ளுறான்னு நானே எடுக்க தொடங்கிட்டேன். ஸோ செம்மையாக மழை அடித்து பெஞ்சதில் வண்டி ஓட்டவே முடியல கனவில். ஸோ அப்படியே நாங்கள் பொள்ளாச்சி வந்துட்டோம். பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா இது நியூ பிரிட்ஜ். ஸோ அங்கே சரியான வியூ இருந்துச்சு. என்னென்னா ஒரு கரு மேகங்கள், அதுக்கப்புறம் அந்த மேகமே இல்லை, ஒரு வானம். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் போயிட்டுருக்கோம். சரியான தலைவலி, தூங்கி எணிச்ச மூஞ்சிதல், பரிதாபங்கள். இதை பார்த்து என்ன ட்ரோல் வரப்போதோ. ஒட்டஞ்சித்திரம் வந்துட்டாங்க நம்ம. அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் ஹில் ஸ்டேஷன். ஸோ அங்கே முருங்கைக்காய் மரம் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு, வேறு ஒன்றும் காமிக்கிறக்கு இல்லை. அங்கே என்ன காமிக்க முடியும்? ஸோ பார்த்து ரசித்த விஷயங்களில் இதுவும் ஒன்று. ஸோ மேகங்களுக்கு இடையில் வந்து சூரியன் எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. விடுவேனா நான் அதையும் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு ஷாப், டீ ஷாப்க்கு வந்தோம் டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு. சஹானை கூப்பிட்டா மதிக்க கூட இல்லை, ஒரு போஸ் கூட கொடுக்கல. அவனுக்கு கேக் கிடச்சோன்னா அவன் ஒரே ஓட்டம், ஒரு சந்தோஷம் அவனுக்கு. ஸோ வாங்கி சாப்பிட்டான். எங்களுக்கு கிடைத்தது வந்துட்டு ஒரு டீ, ஒரு காஃபி. டீ ஃபார் மீ, இன்னொன்று டீ ஃபார் மம்மி, காஃபி ஃபார் மீ, பானிபூரி, நூடுல்ஸ், திஸ் இஸ் ஃபார் மம்மி. ஸோ எனக்கு காளான் ஃப்ரை. ஸோ சீக்கிரமாக கிளம்புங்க, நீங்கள் அண்ணா சொன்னாங்கட்டி நான் வேக வேகமாக சாப்பிட்டு கிளம்புறக்கு ட்ரை பண்ணேன். அதை சாப்பிட்றேன்னு பார்த்தா என் முடி வேறு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. முடிச்சுட்டு நாங்கள் அகெயின் கிளம்பிட்டோம். ஃபைனலி நாங்கள் திண்டுக்கலுக்கும் ரீச் ஆகிட்டோம். ஸோ திண்டுக்கல்லே திண்டுக்கல் தான். ஸோ ரிலேட்டிவோட வீடை வந்துட்டு இப்படியே காமிக்கலாம் சொல்லிட்டு ஃப்ளவர்லேருந்து அமைச்சு காமிச்சு அப்படியே பேக்கில் போயிட்டேன். வீட்டில் யாரையும் காமிக்கல. அங்கே சரியான பேர்ட்ஸ் எல்லாம் நிறையா பேர்ட்ஸ் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா க்ரோக்கடைலும் இருந்துச்சு. இந்த பேர்டோட நேம் என்னன்னு தெரில. ஸோ எல்லாம் என்ன பார்த்தோன்னு ஒரே கத்து. புது ஆள் வந்துட்டாங்க, இது மட்டும்தான் அமைதியாக இருந்துச்சு. அதுவும் பார்க்குது யாராது, என்னம்மா போஸ்ட் கொடுக்குறதான்னு. ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன், இந்த வெள்ளையே அழகாக இருக்கு. விழுந்துராதேடா, என்ன அங்கே சவுண்டே. என்னை பார்த்தோன்னு ஓடி போச்சுங்க இது. நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வெளியவே வரல. இதுதான் அங்கே இருந்து என்னமோ கம்யூனிகேட் பண்ணியிருக்கு. பிளேடி சோல், ஓடு நீயும். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு மொட்டை மாடிக்கு போயிட்டேன். அங்கே பார்த்திங்கன்னா சுக்குட்டி கீரை சொல்லுவாங்க அது. அப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக நான் என்ன செடி இருக்குதுன்னு பார்த்தா காலிஃப்ளவர் செடி. கடையில் போய் வாங்கவே மாட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் செடி, த்ரீ லெமன் இருந்துச்சுங்க அதில், கொஞ்சம் பழுத்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை, பப்பாயா செடி, அப்புறம் பார்த்திங்கன்னா பவர்க்காய் கொடி, அப்புறம் முருங்கை, அப்புறம் வந்துட்டு கொய்யா மரம், இதெல்லாமே இருந்துச்சு. அப்புறம் வெண்டைக்காய். ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு வேலைன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே பார்த்தா ஒரு மல்லிப்பூ,
செடி, அதில் மூணு மல்லிப்பூ இருந்துச்சு. அப்புறம் ஒரு மைனா மட்டும் எனக்கு கூப்பிட்டே இருந்துச்சு. நீ கூப்பிட்றேன் நானும் போனால் அது என்ன பார்த்தோன்னு ஓட தொடங்கிடுச்சு. பறந்து போகிறத யாரும் பிடிக்க முடியாது. அப்புறம் நாங்கள் ஈவினிங் கிளம்பி கொஞ்சம் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். இது இதோட பேர் நான் வீடியோ எடுத்தேன், நான் எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ அப்படியே ஆம்பியன்ஸ் அப்படியே சுற்றி காமிச்சிட்டு லிப்ஸ்டிக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன். கரெக்டாக தான் இருந்துச்சு. போக போக தெரியும் லிப்ஸ்டிக் இருக்கா இல்லையான்னு. ஸோ திஸ் இஸ் அவர் ஒண்டர். ஒண்டரை காமிக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லை. கையெல்லாம் முடிச்சுட்டு முடியெல்லாம் எடுத்து முன்னாடி போட்டுட்டு வெயிட்டிங் ஃபார் ஆர்டர். என்ன ஆர்டர் பண்ணலான்னு நினச்சிருக்கும் போது ஃப்ரைட் சிக்கன், சிக்கன் ஆமாம் சிக்கன்ட்டேன், சிக்கன் ஆர்டர் பண்ணலாம் சொல்லிட்டு வெயிட்டிங் ஃபார் மெனு. வண்டர் கொடுக்கவே இல்லை, குடு வண்டர் கொடுத்துருச்சு வண்டர். ஸோ என்ன வேணும்னு கேட்டுச்சு. ஆர்டர் பண்ணு அப்படி சொல்லி இதெல்லாம் தான் இருக்குது அப்படி சொல்லிச்சு. நானும் செய்து வேணும் அது வேணும் அப்படியெல்லாம் ஆர்டர் பண்ணதுக்குள்ளே பிடுங்கிடுச்சு. அப்புறம் பர்கர் வேணும்னு சொன்னோன்னே போடி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பிடுங்கி அதை ஆர்டர் பண்ண தொடங்கிடுச்சு. நானும் அங்கே இருந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு என் அழகை ரசிச்சுட்டு உட்காந்துட்டேன். பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் பர்கர் எனக்காக ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக வந்துருச்சு. ஸோ வெரி டேஸ்டி பர்கர் அண்ட் சுட சுட இது மோமோஸ். தென் வந்து நாங்கள் ரோல் கேட்டோம். நான் வந்து ஃப்ரைட் சிக்கன் கேட்டேன், ஆனால் வந்து கிடச்சது வேறு. ரோல் கேட்டதுக்கு எங்களுக்கு வந்து கோன் சவர்மா தான் கிடச்சிச்சு. வண்டருக்கான பீஸா தூவ வேண்டியதெல்லாம் தூவி விட்டு வண்டர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நானும் மோமோஸை டேஸ்ட் பண்ணால் சரியான காரம் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சான்னு கேட்டுச்சு வண்டர், டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு சாப்பிட்டேன். இதை சாப்பிட்றது இல்லாமல் நீ வீடியோ எடுக்கணும் அப்படின்னு அங்கேருந்து எங்கள் மம்மி கேட்க, நானும் பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அதை கண்டுக்கவே இல்லை. இதை பார்க்கும்போது சரியான பரிதாபங்கள் என்னவென்றால், என் தம்பிகளை மாடரேட்டரை விட்டு சாப்பிட்றது தான். நம்ம ஆர்டர் செய்தது ஒன்று, கிடச்சது ஒன்றுன்னு இருக்கும்போது அதுவும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ லிப்ஸ்டிக்கெல்லாம் போயிடுச்சு பார்த்தீங்களா, வெரி பேட். சாப்பிட்ற மயக்கத்தில் வேறு ஒன்றும் கண்ணுக்கு தெரில. யாரும் கண்ணு வச்சிடாதீங்க கைஸ். அளவாக இருக்கேனா ஆடிக்கொண்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சோன்னா வீட்டுக்கு தான். அது சீக்கிரம் முடியுமா? நம்ம யார்? வெரி டேஸ்ட் செகண்ட் மோமோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அன்டில் தென் பாய்.